ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே க்ரன்ச்சியாக ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக இருக்குது. வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து கடலை மாவு, நம்ம கடையில் விற்கிறீங்களே கடலை மாவு, இது ஒரு ஃப்ரெஷ்ஷான மாவாக இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவு ஒரு 2 டம்ளர் ஆட் பண்ணுறேன். 2 டம்ளர் என்ன, இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அந்த அளவுக்கு இருக்கும் கடலை மாவு. 2 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது 4:1 அந்த ரேஷியோவில் வந்து அரிசி மாவை சேர்த்துக்கிறோம். 1/2 டம்ளர் வந்து நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 4 டம்ளர் கடலை மாவு இருந்தால் 1 டம்ளர் அரிசி மாவு, 4:1 என்ற ரேஷியோவில் சேர்த்துக்கிறேன். இது தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துக்கிறோம். நமக்கு எந்த அளவுக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கலருக்காக மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்ப்போம் இல்லையா, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், வெறும் தனி மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். போட்டு இதெல்லாம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்களா கரண்டியில் எப்படி மாதிரி பின்னாடி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்களா இதில் நான் சூடாக காய வச்ச எண்ணெய், ஒரு குழி குரண்டி அளவுக்கு இருக்கும் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நெய், இதோட ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க பட்டர் நெய் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். இந்த சூடாக காய வச்ச எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் ஆகிட்டும். கையை வைக்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் வந்து கொதிக்க கொதிக்க இருக்கு இல்லையா, இதோட வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓமம், ஓமம் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஓம பொடினாவே ஓமம் தானே போடணும். அது ஒரு 2 ஸ்பூன் ஓமம் எடுத்து நல்லா 1 டம்ளர் அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும் இல்லைங்களா. இப்போ அந்த தண்ணியை வடிகட்டி நான் அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணி பத்தலைன்னா நம்ம வெறும் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம மாவு பிசைய வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப கடல மாவு இல்லைங்களா, அப்படின்னா ஒரு மாதிரி குழ குழ குழான்னு இருக்கும் மாவு. நம்ம பிசையும் போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். பத்தாத பட்சத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவோட முறுக்கு மாவோட கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும். அந்த முறுக்கு மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் லேஸாக இருக்கிற மாதிரி அந்த அப்போ தான் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்துருக்கு இல்லையா, அதில் வந்து வந்து விழும் நம்மளுக்கு. அதில் கொஞ்சம் லேஸாக மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போதே நீங்கள் வேணால் உப்பு காரம் எல்லாம் சரியாக போயிடுச்சான்ட்டு நம்ம டேஸ்ட் பார்த்து கூட பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு பாருங்கள் ஒரு மாதிரி குழ குழான்னு வருது கையிலெல்லாம். கண்டிப்பாக இந்த மாவு ஒட்டும், ஒட்டாமல் இருக்காது, கண்டிப்பாக மாவு ஒட்டும். நான் வந்து தனியாக இன்னொரு பாத்திரத்தை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இது வந்து நம்ம எடுத்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாவு ஒட்டும். ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு குழ இருக்கு இல்லையா, அது எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து ஒட்டுறோம் இல்லைங்களா, அதனால வந்து நம்ம எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிட்டு அப்புறம் இதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபில் பண்ணி கடாயில் வந்து போடுறது தாங்க பாக்கி. இது வந்து கரண்டியில் எல்லாம் போட்டு போட முடியாது. இது வந்து நம்ம அப்படியே கடாயில் வந்து நம்ம பிழிஞ்சால் தான் வந்து நல்லா வரும். மாவும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது பாருங்கள் மாவு கொஞ்சம் எடுத்து பாதி மாவு போட்டால் போதும். ஏன்னா ஃபுல்லாக போட்டோன்னா நம்மளால் புழிய முடியாது. கொஞ்சம் பாதி அளவுக்கு போட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். போதும், போட்டு இதை நம்ம மூடிடலாம். மூடிட்டு இது வந்து நல்லா சூடாகணும். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிற்பாடு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து புழிய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, ஏன்னா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கிறதுனால. பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா, நான் ஃபஸ்ட்டே ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் அப்படியே அந்த ஆவி வந்து அப்படியே வருது, நம்ம கை கனல் வருது. அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டால் தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் போட்ட உடனே நல்லா பபுள்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வெந்துருச்சுன்னா போட்ட ஒரு வந்து ஒரு சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 3 மினிட்ஸ் நம்ம முறுக்கு மாதிரி நிறைய நேரம்லாம் வைக்க வேண்டியதுலாம், இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ், அந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் போட்டால் திருப்பி போடும்போது முறுமையாக திருப்பி போடுங்க. அப்படி திருப்பி போட முடியலன்னா கரண்டிலேயே ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா அழுத்தி நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்துடும். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஸ்டிக்கியாக வரணும். ஸ்டிக்கியாக வந்துச்சுன்னா ஓ அது நல்லா வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி ஒரு எண்ணெய் வடிக்கிறதுல போட்டு நம்ம நல்லா வடித்து எடுத்துடலாம். பாருங்கள் இதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம 2 பக்கமும் நல்லா வேகணும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரே பக்கமே போட்டாலும் நல்லா கொஞ்சம் அழுத்திட்டிங்கன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வெந்துடும். திரும்ப இன்னொரு முறை அதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழியும் போது நல்லா சுற்றி சுற்றி பிழிஞ்சோம்னா எல்லா பக்கமும் நல்லா போகும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். பாருங்கள் பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியுது எல்லாமே. இது இந்த மாதிரி நான் ஒரு 4-5 முறை போட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான நம்மளோட ஓமப்பொடி வீட்டிலேயே நம்ம ஈஸியாக பசங்களுக்கு நம்மளோட ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் நம்ம செஞ்சு தரலாம். கடையில் வாங்கி வீணாக்க வேண்டிய பாருங்கள் கையில் எடுத்த உடனே அப்படியே அப்படியே உடையிறது. அந்த அளவுக்கு ஸ்டிஃபாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இந்த ஓமப்பொடியோட
வேறு டிஷ்ஷோடு நாளைக்கு பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.